हाय फ्रेंड्स வணக்கம் இப்போ நம்ம கவின் சேனல்ல என்ன பார்க்க போறோனா சுவையான உப்பு உருண்டை அதுவும் நான் ரேஷன் அரிசியில தான் இந்த உப்பு உருண்டை செஞ்சிருக்கேன் அவ்வளவு மிருதுவா இருக்கும் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிண்ணத்துல முக்கால் வாசி அரிசி மாவு 1 கப் துருவுன கேரட் ஒரு கப் துருவுன தேங்காய் ஒரு 2 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்க கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு 3 காஞ்சி மிளகாவை நான் சிசர்ல இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 2 கருவேப்பிலை கொஞ்சமா கொத்தமல்லி வெதுவெதுப்பான தண்ணி இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் கலந்துக்கோங்க இப்போ இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க நான் பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு மாவு காட்றேன் பாருங்க நம்ம மாவு பிசைஞ்சிட்டேன் அதாவது நம்ம சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் தலதலன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை இத பாருங்க இப்படி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் இது ஊறிறதுக்குள்ள ஒரு கடாயில நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளி போலீங்களா அப்ப ஒரு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளி ஊத்திக்குவோம் அதோட ஒரு 2 ஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுபட்டதும் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுலயே பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம துருவி வச்சிருக்க கேரட்ட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில லேசா வதக்கி விட்டுக்கோங்க கேரட் லேசா எண்ணெயில வதங்கினதும் துருவி வச்சிருக்க தேங்காய் பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலரிக்கோங்க அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அரிசி மாவையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடும்போது நம்மளுக்கு புரட்டி போடும்போது அடுத்த கடாயில ஒட்டாத அளவுக்கு மாவு நல்லா இந்த எண்ணெயில வதங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்புலயே இந்த மாவு ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு நான் கடாயில இருந்து ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்திட்டேன் இது உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ நான் எல்லா மாவியும் நல்லா கலந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்து ஒரு இட்லி தட்டுல லைட்டா எண்ணெய் தடவி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு நீங்க சரியா ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துருங்க ஸ்டவ்வை நீங்க மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ சரியா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திறந்து காட்டுறேன் தொட்டு பாருங்க சூடா இருக்கும் நல்லா ஆறட்டும் நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க ஆறிடுச்சு நான் ஒரு உருண்டைய உடைச்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க தொட்டதுமே உடையுது இந்த அளவுக்கு ஆவி பறக்குது சூடா இருக்கு இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு फ्रेंड्स இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू